அன்புக்கினிய கோரக்கர் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் 10/11/2021 உத்திராட நட்சத்திரம் 9:50 வரை அமிர்த யோகம் சித்த யோகம் கூடிய நாள். இந்த நாளில் மிதுன ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் மூன்று நட்சத்திரங்களில் உள்ளவர்களுக்கு, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள், அதாவது உத்திராடம் என்ற நட்சத்திரம் இவர்களுக்கு நட்பு தாராவாக இருப்பதால் இவர்களுக்கு பொதுவாகவே கடன் சம்பந்தமான பிரச்சனைகளை இன்று பேசி தீர்க்க வேண்டிய நாளாக இருக்கும். கொடுத்த பணமோ இல்லை வாங்கக்கூடிய பணமோ, இதை பற்றின சிந்தனைகள் மேலோங்கும் நாளாக இருக்கும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டு அந்த குழப்பத்தை சரி செய்வதற்காக இவர்கள் அதாவது பேசி பஞ்சாயத்து செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் நடக்கலாம். பணத்தை மறந்து எங்காவது வைத்துவிட்டு தேடக்கூடிய சூழ்நிலையும் இருக்கலாம். பொதுவாகவே மூணுக்குடைய சூரியனின் நட்சத்திரத்தை தனாதிபதி எடுத்து எட்டில் அமரும் பொழுது மிதுன ராசிக்காரர்கள் பெரும்பாலும் இவர்களுக்கு பணத்துக்காக பிரயத்தனம் செய்ய வேண்டிய நாளாக இருக்கும். அடுத்து இதே மிதுன ராசிக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு, இவர்களுக்கும் இவர்களுடைய சகாயம் செய்யக்கூடிய ஆட்கள் மறுப்பு தெரிவித்தோ அல்லது நாள் கடத்தியோ இவர்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இன்றைய நாள் இவர்கள் எதிர்பார்த்த பணத்தை மிக சிரத்தையோடு முயற்சி செய்தும் கூட அதை பெறுவதற்கு பிரம்ம பிரயத்தனம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கிற சுபகாரியங்கள் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு. மேலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த உத்திராட நட்சத்திரம் என்பது திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம் வததாராக இருப்பதால் இவர்கள் எந்த விஷயத்தையும் புது முயற்சிகளோடு இந்த நாளில் இறங்க தேவையில்லை. ஒரு நாள் பொறுத்து மறுநாள் செய்து கொள்ளலாம். பொதுவாக நாம் சொல்கின்ற இந்த பலன்கள் அன்றைய நாளுக்கு மட்டும்தான். அடுத்து இதே மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த உத்திராட நட்சத்திரம் 8வது சந்திராஷ்டிரமாக இருப்பதனால் சந்திராஷ்டிரம நாளில் எந்த புது முயற்சியும் எடுக்கக்கூடாது என்பதுதான் இந்த ஜோதிட உண்மை. அந்த வகையில் நீங்கள் பெரும்பாலும் சந்திரன் குருவுக்கு எதிராக இருப்பதால், புனர்பூசம் குருவுடைய நட்சத்திரமாக இருப்பதால் நீங்கள் எந்த புதுமுயற்சியிலும் ஈடுபடாமல் அமைதியாக இருப்பது மிக நல்லது.